வணக்கம், வாழ்க வளமுடன். வெல்கம் டு மை டிடி கிச்சன். இப்போ நம்ம டிடி கிச்சனில் பார்க்க போகிறது வெங்காயம் பூண்டு சேர்க்காத மோர் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணி பாருங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம மோர் குழம்பு வைக்கிறதுக்கு 1/2 லிட்டர் தயிரை கடைஞ்சி மோரை கெட்டியாக எடுத்து வச்சுருக்கோம். 1 டேபிள்ஸ்பூன் துவரம் பருப்பு ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். 1/2 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டேபிள்ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம், 1/10 மிளகு, 2 வரமிளகாய் போட்டுக்கலாம். நீங்கள் பச்சை மிளகாய் வேணால் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது ஒரு மணி நேரம் நல்லா ஊறட்டும். நம்ம இது கூட 1 ஸ்பூன் பச்சரிசி ஆட் பண்ணி ஊற வச்சிடலாம். இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். 1 துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். நம்ம கருவேப்பிலையை தனியாக கொடுத்து சாப்பிட மாட்டாங்க, ஸோ நாங்கள் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம இப்போ ஊற வச்ச பொருளெல்லாம் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நெகு நெகுன்னு அரைச்சிக்கோங்க, அப்போ தான் இது மோர் குழம்போட மோரோடு நல்லா சேர்ந்துருக்கும். இப்போ நம்ம கடைஞ்சி வச்ச மோரோடு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சு ஒரு வாணலி வச்சுக்கலாம். அதில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். நாங்கள் இந்த மாதிரி வெண்டைக்காயை கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதில் நம்ம 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இன்னொரு அடுப்பத்தை வச்சு ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம், கடலைப்பருப்பு போட்டுக்கலாம், உளுத்தப்பருப்பும் போட்டுக்கலாம். 1 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நம்ம கலக்கி வச்ச மிக்ஸ் இதோடு சேர்த்துக்கலாம். இதை சிம்மில் வச்சுக்கலாம். லைட்டாக வெண்டைக்காய்க்கு உப்பு சேர்த்துக்கலாம், அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வெங்காயம் பூண்டு சேர்த்தாத மோர் குழம்பு. நீங்கள் வெங்காயம் சேர்த்துறோம்னா நீங்கள் வெங்காயம் போட்டு தாளிச்சிக்கலாம். நல்லா வெண்டைக்காய் இந்தளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும், நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். மோர் குழம்பை கொதிக்க விடக்கூடாது. இந்த மாதிரி நுரை நல்லா பொகு பொகுன்னு வந்தால் போதும், நம்ம கொதிக்க விடக்கூடாது. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காயை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு மேலே மல்லியலை தூவி இறக்கிடலாம். இது எப்படி செய்கிறதுன்னு எங்களுக்கு ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ஒரு மாமி சொல்லி கொடுத்தாங்க. இதையெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். இது குழம்புக்கு பதிலாக நீங்கள் எப்போ பார்த்தாலும் குழம்பே உட்காருக்கு. இந்த மாதிரி மோர் குழம்பு வச்சுட்டாங்க, எல்லோரும் ருசிச்சு சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். டாடா, சி யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ.